Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஜனநாயக பெருவிழா என்ற பெயரில் புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து தமிழகம் எங்கும் பயணித்து வருகிறது. அப்பேருந்து இன்று நாகப்பட்டினத்தை அடைந்திருக்கும் நிலையில் அந்த தொகுதியின் கள நிலவரம் எப்படி உள்ளது, அத்தொகுதி வாசிகளின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நாகப்பட்டினம் தமிழகத்தின் 29வது மக்களவை தொகுதி. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் குறைவான வாக்காளர்களை கொண்டது நாகப்பட்டினம் தொகுதி. இங்குள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,45,120. இவர்களில் ஆண்கள் 6,57,857 பேர், பெண்கள் 6,87,181 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 82 பேர். நாகப்பட்டினம் தொகுதியில் கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் எம் செல்வராஜ் வெற்றி பெற்றார். அடுத்து 2021 ஆண்டு நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் நாகை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் 4 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. திருவாரூரில் திமுகவும், நாகப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், கீழ்வேளூரில் மார்க்சிஸ்ட் கட்சியும், திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றன. வேதாரண்யம் மற்றும் நன்னிலம் தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை விவசாயமும் மீன்பிடி தொழிலும் பிரதானமாக திகழ்கின்றன. இத்தொகுதி வளர்ச்சிக்கு ஏராளமான வாக்குறுதிகளை மக்கள் பிரதிநிதிகள் அளித்தாலும் அவற்றில் எதுவுமே நிறைவேறவில்லை என்பது இப்பகுதி சமூக ஆர்வலர்களின் அங்கலாய்ப்பு. இந்த எலெக்ஷன் வந்தாலும் எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், நாகப்பட்டினமா உங்களுக்கு நாங்கள் துறைமுகத்தை சரி பண்ணி கொடுத்துட்றோம். மீன்பிடி தொழில் தானே உங்களுக்கு முக்கியம், அதனால் நாங்கள் துறைமுகத்தை சரி பண்ணி கொடுத்துட்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து நாங்கள் கடைமடை பகுதியாக இருக்குது, தண்ணீரை நாங்கள் சீக்கிரம் வர வச்சு கொடுத்துட்றோம். அப்படி இல்லைன்னா இந்த விவசாயத்தை வச்சு இந்த வைக்கப்பூரை வச்சு ஒரு ஃபேக்ட்ரி தயாரிச்சிருவோம், உங்களுக்கு மிகப்பெரிய நெல் குடோன் கட்டி அதில் ஏதாவது பெருசாக செஞ்சிடும், இப்படின்னே ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னைய வரைக்கும் அவங்க சொன்ன எதையுமே செய்யலை. மாம்பழக்கூழ் தொழிற்சாலை, நறுமணப் பொருட்கள் தொழிற்சாலை, கார்த்திக் சோடா தொழிற்சாலை என பல்வேறு வாக்குறுதிகள் இன்னும் ஏட்டளவிலேயே உள்ளதாக இத்தொகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். புதிய தொழிற்சாலைகள் வருவது மூலம் வேலைவாய்ப்புகள் பெருகி வளர்ச்சி ஏற்படும் என்பது இப்பகுதி இளைஞர்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழல் அமைந்துள்ளது. அந்த வகையில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, விவசாயத்தை பாதிக்காத தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வரத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும். நாகை மாவட்டத்தில் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்கள் ஏராளமாக உள்ளன. ஆனால் இங்கு பக்தர்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் போதிய ரயில் வசதிகள் இல்லை என்றும் விமர்சனங்கள் உள்ளன. நாகப்பட்டினம்ன்றது ஆன்மீக தலம், ஆன்மீக சுற்றுலா தலம். இன்னைக்கு எங்கே வேளாங்கண்ணி, நாகூர், ஆகூர் ஆண்டவர் கோயில், சிக்கல் சிங்காரவர் கோயில், திருவாரூர், என்னென்னமோ கோயில், முக்கியமான கோயில்கள்லாம் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன ரயில் வசதி இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க? பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பியாக இருந்தவங்க இதுக்கு என்ன ரயில், நாகப்பட்டினத்தில் வந்து 6 மணிக்கு மேலே ட்ரெயினே கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த இருக்கிற எம்பியெல்லாம் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் கேட்குறேன், நாகப்பட்டினத்தில் மதியம் 6 மணிக்கு மேலே ட்ரெயினே கிடையாதுங்க. அப்புறம் எப்படிங்க சுற்றுலாத்தலம் வளரும்? மிகவும் பின்தங்கியுள்ள தங்கள் பகுதியின் முன்னேற்றத்திற்கு பெரிய அளவில் திட்டங்கள் தேவை என வேதாரண்யம் மக்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஷ்ணுவர்தன். தொடங்கியது ஜனநாயக பெருவிழா. கொண்டாட்டத்திற்கு தயாரான தமிழகம். முப்பத்து 9 நாடாளுமன்ற தொகுதிகள். ₹6.2 கோடி வாக்காளர்கள். வரும் மக்களவைத் தேர்தலில் காட்சிகள் மாறுமா?
நாளும் மக்களவை தொகுதி. நாம் இப்போது பார்க்கவிருக்கும் தொகுதி நாகப்பட்டினம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.